ரிஷபராசி என்பர்களே, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாங்கிறது சில நேரங்களில் இருக்க தான் செய்யும். ஆனால் சில காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருக்கும். செலவுகள் ஏற்படுதே சார், நல்லா வரவுகளே வரமாட்டேங்கிறது, ஆனால் செலவுகள் மட்டும் நிறையா ஆயின்னு அப்படின்னா நிறைய விஷயங்கள் அஷ்டமஸ்டினியில் யதார்த்தமாக அப்படி தான் நடந்துட்டுருக்கும். ஆனால் இன்னொரு 2 மாதங்கள் கழித்து இதே பிரச்சனைகளில் மாறி மன திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் தூர பிரயாணம் போய்க்கிறது, வெளிநாடு பிரயாணம் போய்க்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் விட்டு இடம் மாறலாமா, இன்னொரு இடத்த பிடிச்சிட்டு ஒரு இடத்த மாறுறது விசேஷமான பலன்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, கலை சம்மந்தமாக இருந்துருக்கிறவாளுக்கும், அதுக்குண்டான ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும், அதுக்குண்டான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் அருமையான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கு. இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவுகள்லாம் கொஞ்சம் நேரத்தில் மாறக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயத்தை 3வது மனுஷா மூலமாக பேசி தீர்க்கிறத தவிர்த்துக்கிறது அறவே கம்மி பண்ணிக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். சில பிரச்சனையை பிரச்சனையாக அனுகூல்யம் பண்ணாமல் அணுகாமல் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுகள் என்னங்கிறது தேடுறது ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல பயன்களையும் பேர்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது போன்ற விஷயங்கள் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் மீறி செய்கிறதன் மூலமாக பின்னாடி ஒரு பெரிய அழகான ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன வயசில் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. வயசானதுக்கு போது ஏன் கஷ்டப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு.